1 இந்த வீடியோல வந்து நம்ம இன்ஃபினிட்டி வாக் அதாவது நம்பர் 8ல நடக்கிறதோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். 8ல நடக்கிறது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல்னு சொல்றாங்க. இத வந்து நான் எப்பவுமே ஒரு ஈவினிங் ரோட்டீனா வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். நான் இன்னொரு 8 வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த 8 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து பெபிள் ஸ்டோன்ஸ் வச்சு பதிச்சிருக்காங்க. ஸோ இதில் நடக்கும்போது என்னென்னா அந்த ப்ரீவியஸாக காட்டினேலையா 8 அதை விட இதில் வந்து அக்குப்ரெஷர் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் நடந்தால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மெயினாக பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பெஷலி நிறைய பேருக்கு வந்து எக்ஸசைஸே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 8ல நடக்கும்போது பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நார்மல் வாக்கிங்கை விட 8ல நடக்கும்போது வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. வந்துட்டு எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த 8 சிம்பிள், நீங்கள் இந்த 8 சிம்பிள் வந்து உங்கள் வீட்டில் கூட ரெண்டு சேர் வச்சு போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் நீங்கள் 8ல நடக்கும் போது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எம்டி ஸ்டொமக்கில் தாங்க நடக்கணும். வயிறு ஃபுல்லாக இருக்கும் போதோ ஸ்நாக்ஸோ டீ காஃபி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும் போதோ நீங்கள் நடக்கணும். ஒன்றா ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நடங்க, இல்லாட்டி ஈவினிங் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 5 o'clock இல்லது ஒரு 6 p.m. வந்து நீங்கள் நடங்க. அப்போ வந்து நீங்கள் காஃபி எதுவுமே குடிக்காமல் நடங்க. மார்னிங் ஒரு 15 minutes, ஈவினிங் ஒரு 15 minutes, நீங்கள் வந்து 1/2 hour நடக்கலாம். இல்லாட்டி 1/2 hour வந்துட்டு வீட்டுக்குள்ளேனாலும் நீங்கள் நடக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட நடக்கிற மெத்தட், அதாவது நடக்கிற டைமிங். நார்மல் வாக்கை விட ஏன் இது பெனிஃபிஷியல்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிப்ஸு, நம்மளோட ஹேண்டு, ஷோல்டர்ஸ், நெக்கு, அதுக்கப்புறம் காலோட ஆங்கிள்ஸ், நீஸ், இது எல்லாமே வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஆகுது. அதனால நம்மளோட பாடியோட ஃபிசிக்கல் மூமெண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ இது ரெகுலர் வாக்கை விட ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ 8ல நடக்கும் போதும் கிளாக் வைஸாக தான் நடக்கணும். அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் நடக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நடந்தால் போதும். பிகினர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1 to 2 weeks வந்து 10 minutes நீங்கள் வாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் வெறும் காலில் நடக்கணும், அது ரொம்ப முக்கியம். 8ல நடக்கிறது வந்துட்டு 8 walking அப்படியெல்லாம் சொல்கிறத விட அதோட எக்ஸாக்ட் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாக்கிங்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 1980 வந்து டெபோரான்னு ஒருத்தர், அதாவது ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. பட் நம்மளோட யோகா இந்த மாதிரி நம்மளோட சித்தா வைத்தியம் இதுலேயே வந்துட்டு இந்த 8ல நடக்கிறது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இதனால என்ன பெனிஃபிட்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் அந்த 8ல நடக்கிறேன். ஸ்பெஷலி வந்து என்னோட மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். எப்போவுமே வந்து இந்த 8ல நடந்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அதனாலே வந்து கண்டிப்பாக அந்த 8ல நடக்கிறது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த இப்போ நான் காட்டினேன் இல்லையா அந்த பார்க்கில் இருக்கிற இந்த மாதிரி 8லேயே தான் நடக்கணுன்றது கிடையாது. நார்மலாக ஒரு 2 chairs பிளேஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் போது. ஸோ பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே வந்து இந்த 8 shape நடக்கலாம். ஒன்றே ஒன்று நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண விஷயம் என்னென்னா ஸ்டெடியாக நடக்கணும். பெண்ட் பண்ணிடக்கூடாது பாடியை, எந்த ஷேப்லையும் நீங்கள் பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்டெடியாக நடக்கணும், ஃபாஸ்ட்டாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் நடக்கணும், அவ்வளோதான். எப்பவுமே இன்ஃபினிட்டி வாக்கிங் பண்ணும்போது நார்த் சவுத் பொசிஷனில் தான் நீங்கள் வந்து நடக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 rounds வந்து நீங்கள் கிளாக் வைஸ் பண்ணுங்கள், இன்னொரு 10 rounds வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 8ல நடக்கிறதுனால மெயினாக வந்து இது எனக்கு இந்த 8ல நடக்கிறது வந்து எனக்கா தெரியாது, இது என்னோட அத்தை தான் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இதோட மெயின் பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சுகர் லெவலை வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக வந்து அந்த லெவலில் கொண்டு வைக்கும். அது இல்லாமல் தைராய்ட், PCOS இதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி இந்த விட்டமின் டி கம்மி உள்ள மக்கள் வந்து இதை வந்து காலையில் நேரத்தில் நீங்கள் போய் இந்த வாக்கிங் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். வெளியில் போய் நடக்க முடியலனாலும் நீங்கள் இன்டோர்லேயே வந்து இந்த மாதிரி நடக்கலாம். மெயினாக இந்த 8ல வந்து உங்களோட கிட்ஸை கூட நடக்க சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு சைடாக வந்து அப்படி உட்காந்துக்குவாங்க. பட் இந்த 8ல நடக்கிறதுனால அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா நார்மலாக நம்ம இப்போ நடக்கும் போது என்ன பண்ணுவோம்னா ஃபோனை நோண்டிகிட்டே நடப்போம், பேசிகிட்டே நடப்போம், பாட்டு கேட்டே நடப்போம். பட் இந்த 8ல நடக்கும் போது நம்ம வந்து அது ஒரு கான்சன்ட்ரேஷனோடு நடப்போம். ஏன்னா அது பெண்ட் ஆகணும்,
ஸோ நம்ம கரெக்டாக நடந்தால் தான் அது வந்து நடக்க முடியுன்றதுனாலே நம்ம வேறு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவேர்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும், அந்த ஸ்கில்ஸையும் வந்து அது வந்து ஊக்கப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து கூகுள் பண்ணியும் பாருங்கள் எட்டில் நடக்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்னு. அதே மாதிரி உங்களோட மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் கூட நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நான் வந்துட்டு மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தோ எல்லாம் இல்லை, எனக்கு வந்துட்டு இந்த எட்டில் நடக்கிறதுனால அந்த டிப்ரெஷன் எல்லாம் கம்மியாகுது, அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அந்த எட்டில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம். வந்து ஆக்சுவலாக எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பார்க்கு இங்கே எப்போவுமே நாங்கள் வாக்கிங் போவோம். ஸ்பெஷலி எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் நல்லா வந்து ஜாலியாக விளையாடுவாங்க. இந்த கரெக்டாக இன்றைக்கி எட்டுக்கு நடக்கணும், அதே மாதிரி இன்றைக்கி இதில் வச்சு வ்ளாக் பண்ணலான்ற டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது. ப்ரெக்னென்ட் விமென்ஸ் வந்துட்டு இந்த எயிட்டில் நடக்கிறது வந்து ட்ரை பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எயிட் வாக்கிங்கிறத விட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி வாக்கிங், ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இன்ஃபினிட்டி சிம்பிள்லேயும் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச லிங்க்ஸ், அதாவது நான் ரீட் த்ரூ பண்ணுற லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாஃபி சாம்ஸ் வ்ளாக்ஸ்.